அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வபாபிய பிரமோட்சியத்தை அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரக விநாசிய அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐங்கோரி 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 பரமேஸ்வரி ஐம் சுவா. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். போன தடவை சசி சனியுடைய சசமகாயோகத்தை பற்றி பேசியிருந்தோம். இந்த சனியினுடைய சசமகாயோகத்தை பார்க்காதவங்க நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏன்னா நம்ம தொடர்ந்து அந்த வீடியோஸை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் அந்த பயிற்சியினுடைய இது தெரியும். எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு லக்னத்துக்கும் சரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டதும் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரியன் வந்து உள்ளே வரப்போகிறார். இந்த தனுசு ராசிக்குள்ளே வரக்கூடிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனுசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கர்ம பதிவுபடுற நட்சத்திரங்களாக சொல்லப்படுது. அதாவது ஒரு கர்மாவே அனுபவிப்பதற்கென்றே பிறந்தவர்கள்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சூரியன் உள்ளே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எந்த மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 16 சூரியன் வந்து தனுசு ராசிக்குள்ளே நுழையக்கூடிய அமைப்பு. இந்த டிசம்பர் 16 சூரியன் தனுசு ராசிக்குள்ளே நுழையும் பொழுது உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்தோம்னாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று லக்னம், இன்னொன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இந்த மூணு விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ராசி மண்டலங்கள் அதில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதில் இருக்கக்கூடிய பாவகட்டங்கள் அதுக்கப்புறம் அம்சம் அதுக்கப்புறம் தசாபுக்தி அதுக்கப்புறம் தச அந்தரங்கள் இப்படி பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேச முடியும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஜாதகம் நல்லா இல்லை அதாவது சூரியனோ சந்திரனோ இல்லை லக்னமோ சரியில்லாமல் அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த யோகங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் தடுத்து விட்டுருக்கும் இல்லை கொடுக்காமல் இருக்கும். அதனால தான் வந்து எல்லா ஜாதகர்களுக்குமே நான் சொல்கிறது முதல்ல நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்குறாள் யார் தடுக்கிறாள் யார் கெடுக்கிறாள் யார் உங்களுக்கு பாபர் யார் சுபர் யார் எதை கும்பிட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த ஜாதகத்துக்குள்ளே போகும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றி போக முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. அப்புறம் நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் இங்கே பூஜை பண்ண அங்கே பூஜை பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா விஷயங்கள் ப்ரே பண்ணாலும் கூட கடைசியில் வந்து ஜோதிடமே போய் தான் எனக்கு ஒன்றுமே வேலை நடக்கலை அப்படிங்கிற அளவுக்கு நீங்களை கொண்டு வந்து விட்டுடும். காரணம் என்ன அப்படின்னா தெரியாத ரூட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தான் சுற்றுறாலும் உங்களுக்கு வழி கிடைக்காது. அது மாதிரி தான். ஸோ எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்தை தெரிஞ்சக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த வெற்றியை நோக்கி நகர முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய டேட்டா தெரியணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் ஃபுல் பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்குள்ளே உள்ள வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வேதசாஸ்திரம் அப்படி பார்க்கும்பொழுது தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா வியாழனை ஆழுவதாகவும் அதே வியாழனா குரு. ஸோ அப்போ குரு வந்து சூரிய தேவனுடன் இணைந்திருப்பதாக ஒரு அமைப்பு வரப்போகுது. இதனால் பல ராசிக்காரருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த ஒளிவட்டமானது வெளிப்படப்போகுது. இந்த ஆண்டினுடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா பல ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் பல கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சேர்ந்து வருது. ஏன்னா இந்த வர ஏப்ரல் 20 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க இந்த சனி பயிற்சியும் நடக்கப் போகுது. டிசம்பர் 14 வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து தனுசு ராசிக்குள்ளே நுழையும் போது சில ராசிக்காரோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது இது மட்டும் இல்லாமல் அந்த ஆதித்ய ஹிரதய ஸ்தோத்திரத்தை படிப்பது சூரிய பகவானுடைய வழிபாடெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சாலும் முதல்ல ஆதித்ய ஹிரதயத்தை கேளுங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி பிரகாசிக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். தனுசு ராசியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாழன் ஆளும்போது இந்த குரு பகவான் உள்ள வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. முதல்ல பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நான் உங்கள் ராசிக்குள்ளே தான் வந்து இப்போ சூரியன் உள்ள வராரு. அப்போ இந்த சூரியனுடைய பயிற்சி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாபகரமாக முன்னெடுத்து கொண்டு போகிறது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பலன்களை பெற முடியும். மதிப்புகள் மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இத்தனை நாள் இல்லாமல் இருந்த தடைகள் எல்லாம் முடக்கங்கள் எல்லாம் நீங்கி லாபஸ்தானத்தை நோக்கி நடக்கும். திருமண வாழ்க்கை திருமணமான அந்த வாழ்க்கையில் கசப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்.
வேலைக்கு நீங்கள் வந்து எங்கள் விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் இத்தனை நாள் பண்ண முயற்சியை விட இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் போராடி நீங்கள் தோற்று போயிருக்கலாம், பட் அதுக்குண்டான வெற்றியை வந்து இப்போ ருசிக்கணும் அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு போட்ட வெற்றி முயற்சியை இதுக்கு மேலே நீங்கள் டபுள் பண்ணும் பொழுது தான் அந்த போட்ட முயற்சிக்கும் இப்போ போடக்கூடிய முயற்சிக்கும் டபுள் ஹிட்டாக ஹிட்டு உங்களுக்கு பலனை கொடுப்பார் தனுசுராசிக்காரர்கள். ஸோ தனுசுராசிக்காரர்கள் சோர்ந்து போகாதீர்கள், அது மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இத்தனை நாளாக பலன் வரலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டாம், இத்தனை நாள் போட்ட முயற்சிக்கு அத்தனை பலன்களுமே உங்களுக்கு இதுக்கு மேலே தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் ரொம்ப ரெடியாக இருங்க இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணியில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், அதே மாதிரி அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். செல்வ சேர்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்கும். நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வங்கி இருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அது அந்த அதனுடைய காலம் எக்ஸ்பைரி ஆகி உங்களுக்கு அந்த ஃபண்டு டபுளாக ரீஃபண்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அதிகரித்து கொடுக்கக்கூடியது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் பணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாராட்டக்கூடிய அமைப்பு தான் கொண்டு போய் கொடுக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து கன்னிராசிகள். இந்த கன்னிராசிக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில் பல விஷயங்கள் இவங்க வந்து கரெக்டாக கொண்டு போவாங்க, ஆனால் இவங்க ஒரு ஸ்திர ராசி கூட சொல்லி சொல்லலாம். இருந்தாலும் என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா சில நேரத்தில் இந்த வாய் ஜாவடா இல்லை பேசி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசி தான் வாயில் தானே மண்ணாளி போட்டுக்கிற கதை தான் இவங்க கதை. எல்லாம் கரெக்டாக பண்ணி விடுவாங்க, கடைசியில் இவங்க வாயிலே அவங்க கட்டிட்டு வந்துடுவாங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ கொஞ்சம் நான் ஏற்கனவே பல வீடியோவில் நான் கன்னிராசியை பற்றி பேசியிருக்கேன். ஸோ கன்னிராசிக்காரர்கள் வந்து எல்லா விஷயம் கரெக்டாக பண்ணுவாங்க, அந்த வாயால் வந்து கெட்டு போயிட்டு வந்துடுவாங்க. இவங்க வாயிலே வந்து எல்லாம் செஞ்சு விட்டுட்டு கடைசியில் இவங்க வாயிலே இவங்க சூனி வச்சுக்குவாங்க. ஸோ அனைத்து விதமான ஆடம்பர அம்சங்களிலும் இதுக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதுக்கு மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனை வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக செய்து வந்த இந்த கடின உழைப்புக்கெல்லாம் இதுக்கு மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த உதவிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இத்தனை காலமாக உங்களுக்கு உதவி பண்ணாமல் இருந்தவங்க, உங்களுக்கு ஒதுக்கி வச்சவங்க எல்லாமே இதுக்கு மேலே உங்களுக்கு மெல்ல 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 நல்ல மாற்றத்தை கொடுக்கவும் சப்போர்ட் பண்ணவும் உங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தனுசு, அதுக்கப்புறம் கன்னி, அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். அப்போ தனுசு மீனம் கன்னி மூன்று ராசிக்காரர்களுக்குமே உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பலன் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். சப்போஸ் சூரியன் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாத இடத்துலையோ இல்லை மறைந்து போய் இருந்தாலோ இல்லை நீச்சமாக இருந்தாலோ உங்களுடைய தசாபக்திகள் நல்லா இல்லாமல் இருந்துச்சோ கண்டிப்பாக இந்த பதிவுகள் வந்து இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10% 20% வரலாமே தவிர முழுமையான யோகமாக வந்து சரி. எப்பயுமே ஒரு யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60% தான் உங்களுக்கு எடுத்துக்க முடியும், மீதி இருக்கக்கூடிய அத்தனை 40% அந்த தசாபக்தி அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தசாபக்தி நடக்குதோ அதுதான் உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கறது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, ஒரு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறீங்க, ஒரு பூஜை பண்ணுறீங்க, ஒரு ஹோமங்கள் செய்கிறீங்க, எல்லா விஷயங்களும் செய்தாலும் கூட அந்த பிரதிபலனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டரு அந்த தசாநாதன் தான். அப்போ அந்த தசாநாதன் என்ன அந்த அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய தசை. அப்போ அந்த தசையில் வந்து உங்கள் கிரகம் யோக கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண பூஜை பலனும் அந்த தசைநாதன் யோகமாக இருக்கும்போது பட்சத்தில் உங்களுக்கு டபுள் இரட்டிப்பாக கொடுத்துரும். சப்போஸ் உங்களுக்கு நடக்கிற தசையே உங்கள் பிறப்பு ஜாதகப்படி அவயோகமாகவோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து சரியில்லாத நிலையிலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே கர்ப்பிணி அதுலேயும் குர்பிணிங்கிற மாதிரி உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டபுள் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ கோயிலுக்கு போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறது மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும், ஆனால் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் டபுளாக பிரச்சனைகளாக நிறையா வந்துகிட்டு இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அப்போ அந்த அவயோகியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாதகத்தில் ஏற்கனவே அந்த தசாநாதனோ இல்லை அந்த கிரகமோ அவங்களுக்கு அவயோகியாக இருக்கும். அப்போ அந்த அவயோகி சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துரும். அதனால தான் நான் அடிக்கடி எல்லா டிரைவர்களுக்கும் சொல்கிறது, ஒரு ஜாதகத்தில் நீங்கள் வந்து உங்களோட டேட்டா சரியாக தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பலவிதமான சிரமங்களை சந்திக்க நேரிடும், பலவிதமான நஷ்டங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும். நான் அதுக்காக தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை நிவர்த்தி செய்வதற்கான விஷயங்களாக எடுத்துக்கணும். அதாவது உங்களுக்கு கொடுக்குற ஆள் யார், நான் திரும்பி சொல்கிறேன், கொடுக்குற ஆள் யார், தடுக்கிற ஆள் யார், கெடுக்கிற ஆள் யார், உங்களுக்கு நட்பு யார், அதே மாதிரி அசுபம் யார், அதே மாதிரி எந்த தசையும் உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த காலகட்டத்தில் நீங்கள் மேலே வருவீங்க,
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பாற்றுற ஆள், உங்களுக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது காப்பாற்றுற ஆள் யார், அதே மாதிரி உங்களுக்கு தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா எந்த தெய்வத்தை பிடிக்கணும், வளரவில்லை தேவரையாக இருந்தால் தெய்வத்தை பிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான ஃபேவரான நட்சத்திரங்கள்லாம் என்ன, அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தையோ நீங்கள் ரேண்டமாக ஒரு கோயிலுக்கு போகிறது நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் லைஃப்பில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் குரோத்தை பார்க்க முடியாது. சில பணக்காரர்கள்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க நல்லா கஷ்டப்பட்டு மேலே கொண்டு போவாங்க, ஆனால் மேலே ஏதோ ஒரு இடத்துல தடை வந்ததுனால டக்குன்னு திருப்பி கீழே வந்துடுவாங்க, ஒன்றுக்கு மூணு தடவை கிக்கப் ஏஞ்சி போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஜாதகம் எந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே போகும்போது வரக்கூடிய தடைகள் இருக்கு பாருங்கள், அந்த தடைகள் இந்த மாதிரி வருங்கிறத எச்சரிக்கை பண்ணுறதுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இந்த ஜாதகம் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது ஒரு டூலாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த டூலை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி பெறுவது ரொம்ப ஈஸி. அதாவது 30 வருஷம் நீங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகத்தை பயன்படுத்தி நீங்கள் உழைக்கும் பொழுது ஒரு 10 வருஷத்தில் ஜெயிக்க முடியுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதவி நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நற்பவி 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 நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக்கு.